பஞ்சபூதம் என்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு இந்த ஏழு சக்கரத்திற்கும் பஞ்சபூதத்தை பார்த்து விடுவோம். மூலாதாரத்துடைய பஞ்சபூதம், பஞ்சபூதத்தை சொல்றேன், மூலாதாரத்துடைய பஞ்சபூதம் என்னவென்று பார்த்தீர்கள், நிலம் இயர்த்து. சுவாதிஷ்டானத்துடைய பஞ்சபூதம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் நீர். சரியா, நம்ம ஒண்ணுக்கு போகிற இடம் மூலாதாரத்துடைய மூலாதாரம் என்றால் நம்ம ஆகி போகிற இடம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பூமியிலேருந்து வந்துச்சு, வேற எங்கிருந்தும் வரல, இந்த பூமியிலேருந்து வந்துச்சு. சரியா, அந்த வந்த சாப்பாட்டை நம்ம எங்கிருந்து நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாயிலிருந்து வாந்தியை கழிச்சிங்கன்னா அது நோய். சரியா, அதை மலத்துளை வழியாக கழித்தீர்கள் என்றால் தான் அது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கிறது என்று பொருள். எனவே மூலாதாரத்தில் மலத்துளை வழியாக கழிக்கப்படும் அந்த பொருள் மலம் என்பதனால் அந்த இடத்திற்கான பஞ்சபூதத்தை நிலம் என்று வைத்திருக்கிறார்கள். அடுத்து சுவாதிஷ்டானத்தில் இருக்கும் விந்துவாக இருக்கட்டும், உங்களுடைய மூத்திரமாக இருக்கட்டும், அதெல்லாம் நீர் தத்துவத்தை கொண்டது. சரியா, நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நீருமே வியர்வையாக வெளிவரும், அது வேறு விஷயம். ஆனால் ஒண்ணுக்காகவும் விந்துவாகவும் வெளிவருவது தான் நம் உடம்புடைய அந்த உறுப்பு, அந்த உறுப்புக்கான ஃபங்க்ஷன் அதுதான் என்பதனால் நீர் தத்துவம், நிலம் நீர். வயிற்றுப்பகுதிக்கு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய பசி. சரியா, அந்த பசிக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ட பிறகும் அந்த சாப்பாட்டை ஜீரணம் செய்வதற்கு இன்னொரு ஆசிட், அதுவும் ஒரு நெருப்பு என்பதனால் வயிற்றுப்பகுதி என்பது நெருப்பு. சரியா, நிலம் நீர் நெருப்பு. இங்கே வந்து இங்கே அப்படின்னு சொன்னால் காற்று. சரியா, இங்கே வந்து இங்கே விசுத்தி காற்று என்பதனால தான் இந்த இடத்தில் நுரையீரல் இருக்கிறது. நுரையீரல் வயிற்றுல கிடையாது, காலிலெல்லாம் கிடையாது, தொடையில கிடையாது, தலையில கிடையாது. இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கி இருப்பதையும் நான் பார்க்கிறேன். அடுத்து விசுத்தி, இங்கே வந்தீர்கள் என்றால் ஆகாய தத்துவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விசுத்தி பகுதியிலேயே சொல்லியிருக்கிறேன், மொத்த உடலிலேயுமே ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் சதை தொடாத ஒரு ஆகாய பகுதியாக இருக்கிறது. அது எந்த இடம் என்றால் இந்த தொண்டைக்குழி, அந்த உள்நாக்குக்கு கொஞ்சம் மேலே அது அப்படி ஒரு வெட் ஸ்பேஸாக இருக்கிறது என்று சொன்னேன். எனவே இந்த விசுத்தி பகுதி என்பது வேற எல்லா இடத்துலையும் சதை, நரம்பு, ரத்தம், உடம்பு பூரா இருக்கும். மண்டையில் போனீங்கன்னா பூரா நரம்புகள், மூளை எல்லாம் இருக்கும், திரவம் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆச்சரியம் பாருங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஆகாயம் இருக்கிறது. சரி, இங்கே வந்தீர்கள் என்றால் இப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதத்தையும் கீழிருந்து விசுத்தி வரைக்கும் சொல்லி ஆயிற்று. அப்ப ஆக்ஞாவிற்கு என்னவென்றால் எந்த பஞ்சபூதத்தின் ஆட்சியும் இல்லாத இடம் இந்த இடம். இந்த இடத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் பஞ்சபூதத்தை நீங்கள் ஆள்கிறீர்கள் என்று பொருள். வேற எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலுமே அந்த பஞ்சபூதம் உங்களை ஆட்சி செய்கிறது என்று பொருள். மூலாதாரத்தில் மட்டும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அஞ்சு பஞ்சபூதங்களும் உங்களை ஆட்சி செய்கிறீர்கள் என்று ஆட்சி செய்கிறார்கள் என்று பொருள். ஜாதக நோட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு நீங்கள் ஜாதகர்களை பார்க்க போவீர்கள். ஏனென்றால் ஜாதகர் சொல்வார் உங்களிடம், ஐயோ இந்த காலத்தில் நீ இப்படி இருப்பா, இந்த காலத்தில் நீ இப்படி இருப்பா, இல்லட்டினா உனக்கு ஏதாவது நோய் வந்துடும், அப்படியே சாமி என்று வருவீர்கள். ஏனென்றால் அந்த பஞ்சபூதங்களும் உங்களை ஆட்சி செய்கின்றன, நீங்கள் அதற்கு பயப்படுகிறீர்கள். உங்களுடைய சக்தி மூலாதாரத்தில் தான் இருக்கிறது. ஒருவேளை அந்த சக்தி மேலெழும்பு இங்கே வந்து விட்டது என்றால் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு அடிமை. நீங்கள் ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஜாதகரிடம் செல்ல தேவையில்லை. பஞ்சபூதங்கள் என்னவெல்லாம் செய்கின்றனவோ அவற்றை நீங்கள் மாற்றியமைக்க முடியும். உண்மையை சொல்கிறேன், அதற்கு ஒரே உதாரணம் நானே, அடியேனே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே ஆக்ஞா என்பது பஞ்சபூதங்களை கடந்தது, சகஸ்ராரம் என்பது அதற்கும் மேலே. சரியா,